இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் விஷுவல்ஸை வந்து இப்போ தான் பார்க்குறேன். பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார் அண்ட் த ஹோல் டீம். யூகே செந்தில் சார் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காரு எங்களெல்லாம். இந்த கதைப்படி, இந்த கேரக்டர் படி நாங்களாம் ரொம்ப ஏழைங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எந்த விதத்துலேயும் எங்களுக்கு தெரியல, பயங்கர கிராண்டாக இருக்குது. ஒருவேளை அந்த லொக்கேஷன்ஸ், அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சது. அண்டு குஷ்பு மேடம்க்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவனி சினிமேக்ஸ் அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபில் டீமுக்குள்ளே என்ன, நான் மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும், நிக்கி தவிர எல்லாருக்கூடையும் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறேன். அண்ட் ஒரு 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 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே போகும்போது உண்மையிலே எல்லாருக்கும் நீங்கள் மேக்கிங்கில் நிறைய எல்லாத்தையும் நானே பார்த்து இதெல்லாம் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோமா, இதில் எங்கே நம்ம வேலை எங்கேயாவது பார்த்துருக்குறோமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருக்குது. பட் படமாக டப்பிங் பார்த்தேன், லைக் பிட்ஸ் அண்ட் பீசஸில் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு நான் பார்த்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாதி பேர் வரல, இங்கே இன்றைக்கி எல்லோரும் பிஸியாக இருக்கிறாங்க, ஷூட்டு சிவாக் ஷூட்டு ஜெய்க் ஷூட்டு. ஸோ ஜெய் அண்ட் சிவாவோட லைக் ஒரு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. அதே சொன்ன மாதிரி காசி, ஹைதராபாத், புனே, இந்த மாதிரி காரைக்குடி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக ஒரு நல்ல டீமாக இருந்தோம். அந்த ஒரு ஒரு ஃபிலிமுக்கு வந்து என்றைக்குமே ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் இருக்கணும். அந்த அட்மாஸ்ஃபியர் அமைச்சு கொடுத்த சுந்தர்சி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து நான் எப்பயுமே கேட்பேன், சார் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா, கொஞ்சம் ஆர்வக்குள்ளராக நிறைய விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவர் ஒரே விஷயம் சொல்வார், நீங்கள் நீங்களாக இருங்க, அது வந்து படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். என்னோடய உள்ளத்தை எழுத்தாலேருந்து எல்லா படங்கள்லேருந்து அவர் என்ன சொன்னார் சொல்லியிருக்காருன்னா, சீரியஸாக இருக்கிற கேரக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் காமெடியாக பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த பேஸிஸில் தான் இந்த ஃபிலிமை நான் பண்ணேன். அண்ட் பெஸ்ட் திங் என்னென்னா, காலையில் வரும்போதே எங்களுக்கு வந்து வில் பி அவ்வளோ கிளியராக இருக்கும், ஓகே ஃபைன், இன்றைக்கி வந்து இந்த சீன் வந்து 12 மணிக்கு முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் வேறு சீனுக்கு நம்ம போவோம். ஸோ அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கும், சொன்ன மாதிரி அவ்வளோ கிளியராக பிளான் பண்ணி ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த விதமான ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல். இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஜிட்டல் வந்துடுச்சு, டிஜிட்டல் வந்ததுலேருந்து இந்த கம்ப்ளீட் டிசிப்ளின் வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஃபுல் 360 டிகிரிஸில் நாங்கள் கொஞ்ச நாளாக நடிச்சிட்ருந்தோம். இங்கே வந்தவுடனே திரும்பவும் அந்த ஷார்ட் டிவிஷன் அந்த ஹோல் ப்ராப்பர் சினிமா ஃபிலிம் மேக்கிங்கோட லைக் பிளான்டு ஃபிலிம் மேக்கிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடச்சிது, எங்களுக்கு திரும்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் எனி எந்த ஷார்ட் நாங்கள் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஃபிலிமில் வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சது. ஸோ அதனால் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் ஈஸியாக எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஹிப்ஹாப் தமிழ் அவர் கூட கூட இந்த ஆதி அவர் கூட கூட இந்த படம் ஃபஸ்ட்டு படம் எனக்கு. அண்ட் நல்லா எலிவேட்டடாக இருக்குது, எங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது டான்ஸ் பண்ணதுக்கு, நல்லா பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஸோ ஏன்னா அவர் நல்ல பீட்ஸ்லாம் பயங்கரமாக ஏற்றி கொடுத்துட்டாரு. அங்கே போனால் கேத்ரின் பார்த்துருப்பீங்க, நல்லா பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க ஒர்க் அவுட்லாம் பண்ணி பயங்கர ஃபிட்டாக இருக்கிறாங்க. நானும் இன்னைக்கு ஜெய் தான் கொஞ்சம் நாங்கள் வந்து நாங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிப்போம். அவங்க தனியாக ப்ரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு அவங்களோட தம்பே வேறு மாதிரி இருக்கும். பட் நல்லா இருந்தது, இட்ஸ் அ வெரி எங்களுக்கும் வி ஆல்சோ ஃபீல் யூ கேவ் அஸ் அவர் ஆரா அண்ட் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் யா, எவ்ரி சாங் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் நானே சொல்லிவிடுவேன் என்னன்னு பார்க்குறேன், அவங்கவுங்க அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு டீம். இதில் ஜெய் அண்ட் சிவா அண்ட் விடிவி கணேஷ் சார் எல்லாருமே ஒரு டீமாக நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அண்ட் எனக்கும் ரோபோ சங்கர் சாருக்கு வந்து இது செகண்ட் ஃபிலிம். அண்ட் அவருக்கும் எங்களுக்கும் அங்கங்கே திடீர்னா, சார் வாங்க எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு போர்ஷனா அப்படிங்கிற அந்த மாதிரி கொஞ்சம் கதையில் வேறு மாதிரி வி மீட். ஸோ இட்ஸ் அ கிரேட் அசோசியேஷன். நான் தான் சொன்னேன் கலகலப்பு 3, 4, 5 ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க சார், அடுத்தது லண்டன்லலாம் பிளான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஹோல் டீம், நிக்கி அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட்.
அண்ட் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு யங் டீமாக எங்களுக்கு வந்து இந்த இந்த அட்மாஸ் ஷூட்டிங் அட்மாஸ்ஃபியர் கிடச்சிது. ஸோ நிச்சயமாக அதை வந்து அந்த ஒர்க் வந்து படத்தில் தெரியும் நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக, ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஆல் என்டர்டெய்னர்ஸ் டவுன் த லைன். இங்கே எல்லோரையும் உங்களை ஹாப்பியாக வைக்கிறதுக்கும் சிரிக்க வைக்கிறதுக்கும் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கிறோம் அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் லாட்.